போட்டி தேர்தல் அரங்கம் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2 ஓஎம்ஆர் டெஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எழுதலாம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி 1 வீக் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக நீங்கள் எழுதலாம். தருமபுரி, கோயம்புத்தூர் 2 பிரான்ச்சிலுமே வந்து தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நீங்கள் ஒரு எக்ஸாமால் எழுதக்கூடிய ஃபீல்டில் இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுக்கான போர்ஷன்ஸ் 1 வீக் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இல்லை ஆல்ரெடியே இந்த போர்ஷன்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் போயிட்டு இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்க. டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி வாகை டெஸ்ட் பேட்ச் ஆஃப்லைனுக்குன்னு தனியாக வாகை டெஸ்ட் பேட்ச் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வரக்கூடிய முதல் தேர்வு தான் நீங்கள் ஃப்ரீயாகவே எழுதலாம். தமிழில் வந்து 6 வகுப்பு இயல் 1, 2, 3, 4 சொல்லியிருப்பேன். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி, அதே போல் யூனிட் 8 சில லெசன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ஹிஸ்ட்ரி யூனிட் 8, தமிழ், அப்புறம் மேக்ஸ், மிசிமா, மீபுவா. ஸோ டோட்டலாக 200 கொஷின் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இந்த 200 கொஷின் டெஸ்ட் எழுதுறதுக்கான டைமிங் நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணதாங்க. காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட் எழுதக்கூடிய டைமிங் வந்து 10 மணிலேருந்து 1 மணி வரலையும், 3 மணி நேரம். கொஷின் பேப்பர் ஓஎம்ஆர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நாளை காலையில் 10 மணிக்கு. சரியா, எந்த இடம்ன்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்லைன் டெஸ்ட் அப்படின்றதுனால நம்மளுடைய தருமபுரி பிரான்ச், தருமபுரியில் பார்த்தீங்கன்னா நெசவாளர் காலனி பஸ் ஸ்டாப்பில் மாவட்ட மைய நூலகம், சரிங்களா? ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டரில் தான் நீங்கள் போய் எழுத போகிறீங்க. மொபைல் நம்பர் 9080170410. கோயம்புத்தூர்ல வந்து எழுதுறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் 9994359181 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரில் மேப் லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும். தருமபுரியில் மட்டும் நெசவாளர் காலனி பஸ் ஸ்டாப் இறங்கினீங்க அப்படின்னா லைப்ரரி, சரிங்களா, மாவட்ட மையம் உங்களுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ரெண்டு பிரான்ச்சுக்கான நம்பரும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ இந்த டாபிக் படிச்சிருந்தா தாராளமாக வந்து டெஸ்ட் எழுதி என்ன ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்கி டெஸ்ட் பேட்சுக்கான ப்ரைஸ் வந்து 1700 கிட்டத்தட்ட. உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதாவது டெஸ்ட் பிளான் பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் 1 வீக் முன்னாடியே. எவ்வளோ டெஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் எல்லாம் இது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். டெஸ்ட் வந்து ஆஃப்லைன் டெஸ்ட்டாக நடக்கும். உங்களுக்கு கொஷின் பேப்பர் அதே போல் ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு நீங்கள் கரெக்ஷன் பண்ணி மார்க் இது எல்லாமே தெரிஞ்சுட்டு போய்க்கலாம். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுனா அப்படின்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கான சிலபஸை இதில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிகினர்ஸ் இருந்தாலும் போர்ஷன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க தமிழ் மீடியம்க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச், சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டெஸ்ட் அது வரவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குனாலும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரியா, நன்றியுடன். அதியமான் குழுமம் கட்டளைத்தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.